நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நேற்று வந்து நான் மார்க்கெட்டு ப்ரிவியூ சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன இதுன்னு. இப்போ நான் பேங்க் நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நேற்றைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்று வந்து மார்க்கெட் நான் வந்து எந்த அளவுக்கு லோ வரும்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் வரும்னு சொல்லியிருப்பேன். அதாவது 42,400, அதுதான் ரேஞ்சு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி எந்த அளவுக்கு லோ வந்திருக்குங்கிறத பார்த்துக்குங்க, எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ரெண்டாக எக்ஸாக்டாக 42,489 வரையும் வந்தது, ஒரு 80 பாயிண்ட் மேலேயே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அந்த ரேஞ்சு தான் சொல்லியிருந்தேன், இந்த அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லெவல் அதாவது இந்த ரேஞ்சை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா மேலே மார்க்கெட் போகணும்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000, 43,050 அந்த ரேஞ்சை தாண்டிச்சுன்னா மார்க்கெட்டு மேலே இன்னும் நிறையா போகணும்னு சொல்லியிருந்தேன். அதோடு இல்லாமல் இன்னொன்றும் சொல்லியிருந்தேன், இந்த போலிங்கர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக இன்னமும் மேலே போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு தெரியும், இது வந்து 43,000 மேலே இங்கேருந்து போலிங்கர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு, நல்லா பாருங்கள் தெரியும். இந்த இடத்துல மேலே க்ளோஸ் வச்சுருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு மேலே இன்னும் 200 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ நேற்று நான் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணனோ அதன் பிரகாரம் இன்றைக்கி மார்க்கெட்டு எக்ஸாக்டாக போயிருக்கு, சரிங்களா? இப்போ இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நேற்று என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சரியான ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் திரும்ப அதாவது இந்த 42,000 ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா, சாரி 42,400 இல்லை 42,500 ஏதோ ஒன்று ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி இன்றைக்கி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா சரியான ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் நீங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டோட லோ மேக்ஸிமம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி என்ன ஆகும் அப்படிங்கிறத நேற்றி பார்த்தாச்சு, இன்னும் நாளைக்கு என்ன ஆகுங்கிறத இன்றைக்கி பார்ப்போம், சரிங்களா? அதுக்கும் 1 ஹவர் வச்சே நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு வந்து மார்க்கெட்டு ஃபர்தராக என்ன அப் மூவ் போகுமா இல்லை டவுன் வருமா அப்படிங்கிறத ஒரு கணிப்பு போட்டுடலாம். இதில் நம்ம 4 ஹவர் சார்ட்டில் நான் வைக்கிறேன். 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடலாம். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு இப்போ இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்சிக்கலாம், அப்படி எடுத்து இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்து கட் ஆகிடுச்சிங்க, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கட் ஆகி மேலே போயிருக்கு. அதாவது இது வந்து 4 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். இதை அப்படியே டே கிராஃப்லேயும் வச்சு மாற்றி பார்த்துக்கலாம். உங்களுக்கு டே கிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கிற அந்த லைனை வந்து க்ராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஆக்சுவலாக டே கிராஃபில் இது வந்து மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, ட்ரெண்டு லைனுக்கு மேலே போயாச்சு மார்க்கெட். எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி? 43,252 க்ளோஸ் ஆகிருக்கு, 43,252 க்ளோஸ் ஆகிருக்கு. 43,168 வந்து போலிங்கர் பண்டோட மிடில் லெவல். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டு ஓப்பனிங்கே ஒரு நீ க்ளோஸ் ஆனதை விட மேலே தான் ஓப்பன் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படியே கீழே வந்தாலும் திரும்ப மேலே தான் போக பார்ப்போம். கீழே வந்தால் எந்த லெவலில் வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். 1 ஹவரில் தான் வச்சு அதை பார்க்கணும். நம்ம நான் மார்க்கெட்டு இந்த இதை வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனு இந்த லைனுக்கு லோ வரலையும் வரும். அதாவது கிளியராக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கு லெவலு, இதுலேருந்து எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது இந்த லெவல் வரலையும் பாட்டம் வந்ததுன்னா வரும் லோ, அதாவது 42,825 தான் நாளைக்கு லோ. அதை தாண்டி ஃபர்தராக கீழே க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி ஃபர்தராக கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா
அப்புறம் டவுன் மூவ் தான் உங்களுக்கு, சரிங்களா. இந்த ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்ட் லைனு சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபர்தராக மேலே மூவ் எவ்வளோ போவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், சரி. இது ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டாக இருக்கும். அது என்ன எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத பார்ப்போம். வேல்யூ என்ன இருக்கும், அது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 43,600 வந்து ஒரு மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும், அதாவது தட்டுப்பு சுவராக இருக்கும், சரிங்களா. அதையும் தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது. அதுவே ஒரு பெரிய சப்போர்ட் தான். அதை தாண்டிச்சுன்னா மேலே வந்து அடுத்த மூவ் போகும். அடுத்த மூவ் வந்து இங்கே இருக்குது, இதுதான் அடுத்த ஹை. அது வந்து என்னென்னு பார்த்துக்கலாம்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 43,750 அந்த ரேஞ்ச் வரையும் போகும். நாளைக்கு மார்க்கெட்டு இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவலை விட மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கே போயிட்டு தான் வரும். அப்படி இல்லை, கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கட்டாயமாக மேலே தான் போகும். அதை வந்து பார்த்துங்க, சரிங்களா. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரியும் தான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இன்றைக்கி எதுக்காக மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னு தெரியாதுங்க. அது வந்து காரணமே தெரியும், காரணமே இல்லாமல் தான் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகுது. எஃப்ஐலாம் செல்லிங்கில் இருக்காங்க, பட் நம்ம மார்க்கெட் மேலே போகுது. அது என்ன காரணம் எதுன்னு புரியல, என்னவோ நடக்குது. நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணுறது வந்து கரெக்டாக ப்ராஃபிட்டில் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கு வந்து நம்ம டெக்னிக்கலாக நிறையா படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டில் வர முடியும். மறக்காமல் நீங்கள் என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை மறந்துடாதீங்க. எல்லோருக்கும் உங்களுக்கு முக்கியமாக அதில் நான் நிறையா ஷேர் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணிங்க, நான் அதில் ஃப்ரீ கால் கொடுப்பேன். அதில் கட்டாயமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கொஞ்சம் ஜாயின் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ மெம்பர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் அது அதிகமாகும். நான் இங்கே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பேசவும் முடியும். ஸோ எவ்ரி ஒன் கேன் ஜாயின் வித் மை டெலகிராம் சேனல். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நான் அதில் ஃப்ரீயாக கால் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் என்ட்ரி எடுத்து தாராளமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி நான் இப்போ உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்தாச்சு. லோ எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதே போல் ஹை எவ்வளோ போகுங்கிறதையும் சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டிக்கு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டிக்கு பார்ப்போம். இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி சொன்னது திரும்ப உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு டைம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது நான் நிஃப்டிக்கு போகிறேன். நிஃப்டி சேட்டை ஓப்பன் பண்ணுறேன். நிஃப்டி சேட்டுக்கு வந்து டே சேட்டில் ஓப்பன் பண்ணுறேன். டே சேட்டை பொறுத்தவரை இதுதாங்க மேலே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைனு, அதான் அதுக்கு லைனு. நாளைக்கு நிஃப்டி வந்து 1 hour வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது இந்த வந்த ஸ்விங்க்கு மேலே இன்றைக்கி போய் 1 hour க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ தூரம் போகும்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போகும். சரி, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு போட்டு வளைஞ்சிருக்காங்க இல்லைங்களா, அது அதில் போய் முட்டும் கண்டிப்பாக. இந்த ட்ரெண்ட் லைனில் போய் முட்டும், அது லெவல் வந்து பார்த்து இந்த ஃபஸ்ட் ஹவர்லேயே போய் முட்டுச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஃபஸ்ட் ஹவர்லேயே போய் முட்டுச்சுன்னா 18,400 வருது, 400 அந்த ரேஞ்ச் வரலையும் வருது. இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 18,200 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. 400 அப்படிங்கிறது டக்குன்னு போயிடுமா அப்படின்னு பார்த்தா போகாது. ஸோ எப்படி போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். அது எவ்வளோ ஓப்பன் ஆகும், சப்போஸ் நாளைக்கு கேப் அப்பாக இருந்தால் இமிடியேட்டாக அந்த லெவலுக்கு போவோம். அந்த லெவலுக்கு போச்சுன்னா அது ஒரு மேலே சரியான ரெசிஸ்டண்ட் பாயிண்ட், அது சப்போஸ் தடுப்பு சுவர். ஸோ அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் அடிக்கும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து
கீழே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்றைக்கி வந்த அந்த லோ தான். இன்றைக்கி வந்த லோ வந்து திரும்ப வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. ஃபஸ்ட்டு முதல் சப்போர்ட்டாக இந்த இடம் இருக்கும், இந்த இடம் அந்த இடம் இருக்கும், அது சொல்லிட மாதிரி இந்த இடமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது எவ்வளோ லெவல் இருக்குது, அது வந்து 18,150 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, 150 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கீழே வந்தால், சரிங்களா? கீழே அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், அது கீழே விடாது மார்க்கெட்டை. அப்படி அதை தாண்டி கீழே வந்ததுன்னா அடுத்த லோ வந்து, அடுத்த லோ எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான், அது என்ன லோ, அது 18,068 அந்த லோ வரும், அவ்வளோதான். அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அது கீழே வந்ததுன்னா மார்க்கெட்டு இன்றைக்கி மேலே போனதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ மார்க்கெட்டு ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு தான் மேலே ரிட்டர்ன் வந்தால், அது எவ்வளோ தூரம் போகும் மேலாங்கிறதையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு மேலே வந்தால் தான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நான் 18,390 400 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் என்னவாக இருக்கும்னா, சரி, நிஃப்டிக்கு வந்து நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 1 hour வச்சுப்போம். ஆ, 1 hour வச்சிட்டோம்னா நாளைக்கு மார்க்கெட்டு வந்து சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போவோம், ஃபஸ்ட்டு டார்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், மேலே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அது என்ன ஹைட்டுது, 18,300 அந்த ரேஞ்சு வந்து ஒரு தடுப்பு சுவராக இருக்கும். அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா அடுத்த லெவல் இது, அதாவது 400-470 அந்த ரேஞ்சு வரலையும் இருக்கும். சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் ரேஞ்சு. நாளைக்கு லோ வரணும்னா இது முதல் சப்போர்ட்டாக இருக்கும் கீழே வர்றதுக்கு. என்ன லெவல் அது, அந்த லெவலை பார்த்துக்கோங்க. இந்த லெவலில் நான் தெளிவாக சொல்லிட்டேன், இந்த லெவலில் வந்து 18,150 அந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே வந்ததுன்னா எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன், 18,068 அந்த ரேஞ்சு வந்து 2nd சப்போர்ட்டாக இருக்கும். மேலே போகிறதுக்கும் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, ஓப்பன் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு அப் டு 300-350-400 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஓகே, நேற்றைய வீடியோ பாருங்கள், நேற்று நான் சொன்னது கரெக்டாக நடந்தது, அதே போல் இன்றைக்கி நடக்கும். என்னுடைய ஃப்ரீ டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் டெய்லி அப்டேட் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரீ கால் கொடுப்பேன். மார்க்கெட்டு அந்தந்த டயத்துக்கு எப்படி போவோம், பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு கரெக்டாக கணிச்சு கால் கொடுப்பேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிச்சிக்க முடியும். இப்போதைக்கு இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஒன்றும் இப்போதைக்கு இது பார்க்க வேணாம் இன்றைக்கி, ஏன்னா உங்களுக்கு அதை வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் அது பெரிய எஃபெக்டிவ் பண்ணாது, நாளைக்கு தான் அது பார்ப்பாங்க எல்லோரும். ஸோ இன்றைக்கி அதை பார்க்க வேணாம், இன்றைக்கி டெக்னிக்கலாக இதை பார்த்தா அதே போதும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, உங்களுக்கு இந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வீடியோவை குயிக்காகவே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.